பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தபால் ஊழியர்கள் மாலை நேர போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்திந்திய அஞ்சல் ஊழியர் சம்மேளனம் மற்றும் புறநிலை ஊழியர் சங்கங்களின் சார்பில் பாளையங்கோட்டை உள்ளிட்ட தபால் அலுவலகங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாலை நேர போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாளையங்கோட்டை தபால் அலுவலக வளாகத்தில் அஞ்சல் ஊழியர் சம்மேளன நிர்வாகிகள் ஜாக்கப் ராஜ், அருண்குமார், சுப்பிரமணியன், தங்கராஜ் உள்பட பலர் பேசினர். நட்டத்தில் தவித்த பொதுத்துறைகளை தனியாருக்கு தாரை வார்த்த மத்திய அரசு மக்கள் சேவையை செய்து வரும் தபால் துறையையும் தன்னிச்சையாக தனியார் கையில் ஒப்படைக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அஞ்சல் துறையை கார்ப்பரேஷன் ஆக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும். டாக் மித்ரா, சிஎஸ்சி என்ற தனியார் அமைப்புகள் நுழைவை அனுமதிக்கக்கூடாது. பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி மாலை நேர போராட்டம் நடைபெற்றது.